திருப்பத்தூர் மாவட்டம் பொம்மிக்குப்பம் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் உள்ள சாலைகள் குண்டும் குழியுமாக சேதமடைந்துள்ளது. இந்த சாலைகளில் பள்ளி மற்றும் கல்லூரி வாகனங்கள், பேருந்துகள், இருசக்கர வாகனங்கள் என தினசரி 100க்கும் மேற்பட்ட வாகனங்கள் சென்று வருகின்றனர். மேலும் கர்ப்பிணிகள், முதியவர்கள், கல்லூரி செல்லும் மாணவ மாணவிகள் என அனைவரும் கடுமையாக பாதிக்கப்படுகின்றனர். இந்த நிலையில் சாலையை சீரமைக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் துறை சார்ந்த அதிகாரிகளிடமும் திருப்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் நல்லத்தம்பியிடம் பலமுறை இதுகுறித்து மனு அளித்தும் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் விரக்தி அடைந்த கிராம மக்கள் இப்படிக்கு ஊர் மக்கள் சார்பில் என குறிப்பிட்டு நோட்டீஸ் ஒன்று சுற்றுவட்டார கிராமங்களில் விநியோகம் செய்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் உதகை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் கொடநாடு வழக்கு விசாரணைக்கு வந்த நிலையில் அரசு வழக்கறிஞர்கள் ஷாஜகான் மற்றும் கனகராஜ் ஆஜராகினர். மேலும் முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் வாளையார் மனோஜ் நேரில் ஆஜரானார். இவ்வழக்கில் கொடநாடு எஸ்டேட்டில் நடைபெற்ற கொலை மற்றும் கொலை சம்பவம் நடந்த இடத்தை நேரில் பார்வையிட வேண்டும் எதிர்த்தரப்பு வழக்கறிஞர் விஜயன் மனு தாக்கல் செய்தார். மேலும் அரசு தரப்பு வழக்கறிஞர் வரும் 23ஆம் தேதிக்கு பதிலளிக்கவும் அதே தேதியில் வழக்கை ஒத்திவைத்து நீதிபதி உத்தரவிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அரசு தரப்பு வழக்கறிஞர் ஷாஜகான், வழக்கு சம்பந்தமாக இருவேறு இடங்களில் இருந்து தொலைத்தொடர்பு ஆய்வறிக்கை கிடைக்கவில்லை என்றும் அறிக்கை வந்தவுடன் சிபிசிஐடி விசாரணை தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் எனவும் தெரிவித்தார். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் பிரபல கன்னட நடிகர் தர்ஷன் சுவாமி தரிசனம் செய்தார். பின்னர் கோவில் ரங்கநாயக மண்டபத்தில் வேத பண்டிதர்கள் வேத ஆசி வழங்கி கோவில் நிர்வாகிகள் தீர்த்த பிரசாதம் வழங்கி பட்டு வஸ்திரம் அணிவித்து மரியாதை செய்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய நடிகர் தர்ஷன், அவர் நடித்துள்ள டெவில் திரைப்படம் விரைவில் வெளியாகும் என்றார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே திரு ராமேஸ்வரத்தில் உள்ள மங்களநாயகி சமேத ஸ்ரீ ராமநாத சுவாமி திருக்கோவிலில் தை அமாவாசையை ஒட்டி சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. அப்போது பக்தர்கள் ஆலயத்தில் பூ, பழம், அரிசி உள்ளிட்டவைகள் வைத்து சிறப்பு பூஜைகள் செய்து பின் இங்குள்ள பிரம்ம தீர்த்த குளத்தில் புனித நீராடி ராமநாத சுவாமிக்கு அர்ச்சனை செய்து வழிபட்டனர். மன்னார்குடி, கூத்தாநல்லூர், திருவாரூர் என பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தனர். சாலைகள், குளங்கள், கோவில் வளாகம் ஆகிய அனைத்தும் ஊராட்சி நிர்வாகம் சார்பில் சுத்தம் செய்யப்பட்டு கூத்தாநல்லூர் போலீசார் பாதுகாப்பு ஏற்பாடுகளை கவனித்தனர். சென்னை தண்டையார்பேட்டை அம்மணி அம்மன் தோட்டம் மற்றும் காமராஜர் சாலையில் உள்ள அங்கன்வாடி மையங்களில் சுமார் 200 சிறுவர் சிறுமிகள் பயின்று வருகின்றனர். இந்நிலையில் அங்கன்வாடி மையம் சேதமடைந்துள்ளதால் மாணவர்கள் அவதி அடைந்து வந்தனர். தற்போது 40வது வார்டுக்கு உட்பட்ட அங்கன்வாடி மையங்கள் சீரமைப்பு பணிக்கு 34 லட்சம் நிதி ஒதுக்கப்பட்ட நிலையில் 40வது வார்டு கவுன்சிலர் குமாரி நாகராஜன் தலைமையில் ஆர் கே நகர் சட்டமன்ற உறுப்பினர் ஜே ஜே எபினேசர் முன்னிலையில் அடிக்கல் நாட்டப்பட்டது. இவ்விழாவில் மண்டல குழு தலைவர் நேதாஜி கணேசன் மற்றும் வட்டச் செயலாளர்கள், அங்கன்வாடியில் பயிலும் சிறுவர் சிறுமியர்கள் என பலர் கலந்து கொண்டனர்.
விக்கிரவாண்டி முதல் தஞ்சாவூர் வரை சாலை அமைக்க ரூபாய் 2,586 கோடி நிதி ஒதுக்கீட்டுக்கு ஒப்புதல் அளித்து 2018 ஏப்ரல் முதல் பணி துவக்கப்பட்டு 2023 ஆண்டுக்குள் முடிக்கப்பட்டு பயன்பாட்டுக்கு வரும் என்று அறிவிப்பு வெளியானது. ஆனால் சாலை பணி துவங்கப்பட்டு ஆங்காங்கே பள்ளம் தோண்டப்பட்டும் பாலம் அமைக்கும் பணிக்கு பில்லர் போடப்பட்டும் கிடப்பில் போடப்பட்டுள்ளதால் அந்தந்த பகுதிகளில் உள்ள மக்கள் சாலையை கடந்து செல்லும் போது பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகி வருவதாக கூறி சாலை பணியை விரைவில் முடித்துவிட மக்கள் பயன்பாட்டுக்கு விட வேண்டும் என வலியுறுத்தி பன்ரொட்டி காடம்புலியூர் உள்ளிட்ட 7 இடங்களில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தை அமாவாசையை முன்னிட்டு புதுவை கடற்கரையில் ஏராளமானோர் தங்கள் முன்னர்களுக்கு காய்கறிகள் அரிசி உள்ளிட்டவற்றை கொண்டு தர்ப்பணம் கொடுத்தனர். இதேபோல தை அமாவாசையை முன்னிட்டு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யும் நிகழ்ச்சி சங்கரபாரணி தென்பண்ணை ஆற்று கரையோரங்களில் நடந்தது. இதிலும் ஏராளமானோர் தங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர். புதுக்கோட்டை தீயணைப்புத்துறை மீட்பு வீரர்கள் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் ஓட்டுநர் உரிமம் பெறுவதற்கு வந்தவர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு செயல் விளக்கம் அளித்தனர். தீயணைப்புத்துறையினர் மாவட்ட அலுவலர் பானுப்ரியா, வட்டார போக்குவரத்து அலுவலர் ஜெயசங்கர் ஆகியோர் முன்னிலையில் தீ தடுப்பது குறித்தான செயல் விளக்கங்களை தீயணைப்புத்துறை மீட்பு வீரர்கள் செய்து காண்பித்தனர். தலைக்கவசம் அணியாமல் இருசக்கர வாகனம் ஓட்டக்கூடாது, செல்போனில் பேசியபடி வாகனம் ஓட்டக்கூடாது, மது போதையில் வாகனம் ஓட்டக்கூடாது உள்ளிட்ட வாசகங்கள் அச்சடிக்கப்பட்ட விழிப்புணர்வு பிரசுரங்களை பொதுமக்களுக்கு வழங்கினர். சாலை பாதுகாப்பு வார விழாவை முன்னிட்டு சேலம் மாவட்டம் எடப்பாடி பேருந்து நிலையத்தில் சங்ககிரி வட்டார போக்குவரத்து அலுவலர் சுப்பிரமணியம் தலைமையில் சாலை பாதுகாப்பு உயர் பாதுகாப்பு என்ற தலைப்பில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் அதிவேகமாகவும் செல்போன் பேசிக்கொண்டும் குடிபோதையிலும் வாகனங்களை ஓட்டினால் ஏற்படும் விபரீதம் குறித்து கல்லூரி மாணவர்கள் நடனமாடியும் நாடக வாயிலாக விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இந்நிகழ்ச்சியில் வட்டார போக்குவரத்து ஆய்வாளர்கள் செந்தில்குமார், புஷ்பா ஆகியோர் சாலை பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களை வாகன ஓட்டிகளிடம் வழங்கி சிறப்பித்தனர். தேனி மாவட்டம் பழனிசெட்டிப்பட்டி பேரூராட்சியில் 100க்கும் மேற்பட்ட ஆண் பெண் துப்புரவு பணியாளர்கள் மற்றும் அலுவலக பணியாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இந்நிலையில் பழனிசெட்டிப்பட்டி பேரூராட்சியில் 3வது வார்டு உறுப்பினராக இருக்கின்ற திமுகவை சேர்ந்த செல்வராஜ் என்பவர் துப்புரவு பணியாளர்களை ஒருமையில் பேசி வருவதாகவும் பெண் பணியாளர்களை தரக்குறைவாக பேசி வருவதாக குற்றம் சாட்டி அவரை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டன. மேலும் ஒருநாள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு திமுக வார்டு கவுன்சிலர் செல்வராஜை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். பாதகம் செய்பவனை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.